கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 22. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரங்களில் உருவாக எண்ணப்பட்டு அநேருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஏசாயா 53:12. பிதாவானவர் குமாரனுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நன்கு அறிந்திருந்ததினாலே அவர் ஏராளமான வெகுமதி அளிப்பார். ஆதாம் மற்றும் அவனுடைய இனத்திற்காகவும் தன்னுடைய குமாரன் இரத்தம் சிந்தி அவர்களது பாவத்திற்கு ஈடுபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை நன்றாக அறிந்திருந்ததினால் அவர் அனுபவித்த ஒவ்வொரு சோதனைக்கும் வருத்தத்திற்கும் பிரயாசத்திற்கும் துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக மேன்மையான பரிசுகளை அளிக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் இதே விதமான ஆச்சரியமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆறுதல்கள் இருதய சந்தோஷம் இவைகளை அடைவது நிச்சயம். அழைத்த நோக்கத்தை உண்மையுள்ள தேவன் தாமே உணர்ந்து தம்முடைய நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான பரிசுகளை அளிக்கின்றார். நாம் அவரோடு கூட பாடுபடுவோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற வாக்கு தத்துவத்தை பெற்றிருக்கிறோம். மீட்பரின் அடிச்சுபட்டில் நடந்தோமே ஆனால் பிரசவ வேதனைக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்ற வேதனைகளும் துன்பங்களில் இருந்து இரட்சிப்பான திருப்தி தருகின்ற பரிசும் மகிழ்ச்சியும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன வந்தாலும் அவரை நம்புவேன் என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பதே ஆமேன்.